மாதவிடாய், பீரியட்ஸ். நான் வயசுக்கு வந்துட்டேன். இதை நான் அப்போ சொல்லும்போது இவ்வளோ சந்தோஷமாக சொல்லியிருக்க மாட்டேன். கதறி கதறி அழுதுருப்பேன். ஏன் தெரியுமா? வலிக்கும். எப்படி வலிக்கும்னு தெரிஞ்சுக்கணுமா? அடிவயிறு இருக்குல்ல, கத்தியை வச்சு கீறுற மாதிரி இருக்கும், அப்படி வலிக்கும். கை காலில் ஒரு முடி கூட இருக்கக்கூடாது, அப்படி பழ 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 பழன்னு இருக்கணும்னு நினைக்கிற சில ஆண்களே கை காலை நகர்த்த முடியாது, வலிக்கும். ஆசையை தூண்டும் மார்பகங்கள் விண்ணு விண்ணுன்னு வலிக்கும். முதுகு தண்டுவடம், அந்த முதுகு தண்டுவடம் முடிகிற இடம் இருக்குல்ல, அப்படி வலிக்கும். நிமிந்து உட்கார முடியாது, குனிஞ்சு உட்கார முடியாது. அட்டைப்பூச்சி மாதிரி சுருங்கி படுத்து கிடக்கணும். ஆனா ஒரு விஸ்பர்ண்ணா. ஆ ஆமாண்ணா, எட்டு பேட். ஆமாண்ணா. ஆ தாங்கண்ணா கொஞ்சம். அண்ணா ஒரு காண்டம் குண்ணா, அதானே அந்த ஃப்ளேவர் குண்ணா. அண்ணா சீக்கிரம் கொடுங்கண்ணா. ஆ ஹலோ, எனக்கு இன்னைக்கு ஒரு நாள் லீவ் கிடைக்குமா? இல்லைங்க, கொஞ்சம் வயிற்று வலி. என்னம்மா வயிற்று வலி, நெஞ்சு வலின்னு சூழ்குள்ள மாதிரி ரீசன் சொல்லிகிட்ருக்க? இன்றைக்கி ப்ராஜெக்டை சப்மிட் பண்ணுமா? வாமா வந்து சேருமா. ஏய் பீரியட் ஆகிட்டேன்னு நினைக்கிறேன்டி, பின்னாடி ஃபுல்லாக பட்டுருச்சுன்னு நினைக்கிறேன். பாத்ரூம் வேற போகணும், பசங்களை தாண்டி எப்படி போடுறது? உங்களுக்கு பண்ணுறியா? எனக்கு பின்னாடி கொஞ்சம் மறைச்சிட்டு வரியா? ஆ ஏதாவது பர்ஃப்யூம் இருக்கா? வாடை அடித்தா என்னடி நினப்பாங்க என்னைய? ஏதாவது பர்ஃப்யூம் இருந்துச்சுன்னா குறி. எதுக்கு சிரிக்கிறாங்க, எதுக்கு அழுகிறாங்க, எதுக்கு எரிச்சலாகிறாங்க அப்படின்னு யூகிக்கவே முடியாது. ஏன்னா அந்த நேரம் மனநிலை அப்படி இருக்கும். உங்களோட பெயினை தாராளமாக சொல்லுங்கள், கூச்சப்படாமல் சொல்லுங்கள். இதா பார்த்துட்ருக்கிற ஆண்களும் சரி, எல்லாருமே ஒரு தாயா, ஒரு தோழியா, ஒரு மனைவியா, அக்காவா, தங்கச்சியா உங்களை அரவணைச்சு பார்த்துக்குவாங்க கண்டிப்பாக. மாதவிடாய் காலத்தில் நீ சிந்தும் ஒவ்வொரு இரத்தத்துளியும் பெண் என்பவள் இவ்வளவு வலிமையானவளா என்பதற்கான அடையாளம். நான் கூட இப்போ பீரியட் தான். ரிட்டன் பை கேப்ரிலா.